படம் பியூர் தெலுங்கு வெர்ஷன், தமிழ் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட்டே ஆகாது, ஒத்தே வரலை. படம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அனிருத்தை கூட காலி பண்ணிட்டாங்க படத்தில், ஒன்றுமே இல்லை. தேவர 2 ஒன்று போதும் நினைக்கிறேன், அவ்வளோதான். வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ட்ரியெல்லாம் வந்து தெலுங்கில் வந்து என்ட்ரி சொல்லவே தேவையில்லை, வச்சு வச்சு செய்வாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. கடலில் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் புளுவிஷாக இருக்குது படம். வேறு ஒன்றும் படத்தை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பிஜிஎம் பிஜிஎம்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகலை. அனிருத்தே வேஸ்ட், இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்கவே கூடாது. அதான் நினச்சேன். ஜான்வி கபூர் வந்து படம் 2.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வர்றாங்க. அது மனசுக்கு ரொம்ப பதப்பதச்சு. ஏன்னா அவங்கள பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். இன்டர்வியூல் முடிஞ்சு இன்டர்வியூக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வர்றாங்க. அது ரொம்ப மனசு கஷ்டம். ஃபைட்டு வந்து படத்தில் தேவையில்லைன்னு நினச்சிக்கிட்டு ஃபைட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி வச்சு ஃபைட் பண்ணுறாங்க. அதனால் எங்கேயுமே வரல. எப்படி சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தெலுங்கு வெர்ஷன் பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம். தமிழுக்கு சுத்தமாக விட்டால படம் அனிருத்தில் வேஸ்ட். பாட்டு லீடா பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். பாட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. கட்டப்பாவை யார் கொண்டா, கட்டப்பா யாருக்கு கொண்டான்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு சீனை கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். அது பக்கத்தில் கூட போகாது, அதுக்கு பக்கத்தில் இதுதான் நம்ம சொல்ல முடியும். வேறு ஒன்றும் சொல்கிறது 4 கொடுக்கலாம். படம் எப்படி வந்து? நல்லா இருக்கு ப்ரோ, செமையாக என்ஜாய் பண்ணேன். 3 hours லேக்லாம் போதா இல்லை எங்கன்னா? லேக்லாம் எதுவுமே தெரில, செமையாக நெக்ஸ்ட் என்ன நடக்குது அந்த மாதிரி தான் இருக்குது. லேக் மாதிரி எதுவுமே தெரில, செமையாக என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கா இல்லை எல்லாருக்கும்? எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்க. ஒரு செமையான கமர்ஷியல் படம்னு சொல்லலாம். எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஆமாம். ஒன் லைன் ஸ்டோரினா படத்தில் என்ன சொல்ல வராங்க? ஏன்னா 3 hours எடுத்துருக்காங்க. ஆமாம், ஸ்டோரிலாம் நான் எப்படி சொல்ல முடியும்? இல்லை, ஒன் லைன் ஸ்டோரி இப்போ நாட்டை காப்பாற்றுற மாரி அந்த மாரி சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. நல்லா லைக் அதான் கொரட்டால் சிவா படம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேம் அந்த மாதிரி தான். இதுவும் செம்மையாக இருக்குது. அனிருத்தோட மியூசிக்லாம் எப்படி வந்துருக்கு? கரெக்டாக இருக்குது, எல்லா பீஜம் செம்மையாக இருக்குது. சீனுக்கு ஏற்ற மாதிரி பீஜம் அடிச்சிருக்காங்க. அனிருத் தெலுங்கு பீப்புளுக்கு ஒர்க் அவுட்டாக இருக்கா? ஆமாம், செம்மையாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஓவரால் படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுத்தீங்க? 9/10. தேவரா சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது, லாக் இல்லாமல் போகுது. தொடல் சிவா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாமா இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கான? யங்ஸ்டர் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். ஓவராலாக நல்லா இருக்கு, ஓவராலாக சூப்பர். படத்துக்கு ரேட்டிங் 10 மார்க் கொடுக்கலாம். 10 மார்க். ஓகே ஓகே, சூப்பராக.